அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இப்போன்னு இல்லைங்க, அப்போவே அதெல்லாம் ரொம்பவே ஈஸியாக ஆயிடுச்சு. இத்தனை வருஷமாக இருக்கேன், எனக்கே அவ்வளோ கொடுமை நடந்திருக்கு, இப்போவும் நடக்குது. எனக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்க ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அவங்க, அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி சினிமா அப்டேட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பொதுவாக ஹீரோயின்னாலே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. அதுக்கு ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, தங்கச்சி ரோல், அம்மா ரோல், ஆயா ரோல்னு ஃபீமேலாக நடிக்கிற எல்லாருக்குமே இந்த கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. சினிமாவில் மட்டும் இல்லைங்க இந்த கொடுமை, சீரியல்லையும் நடக்குது, ஆஃபீஸ்லையும் நடக்குது. இப்படி பொண்ணுங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சோ இல்லை கண்ணுக்கு தெரியாமலோ நடந்துட்டு தான் இருக்குங்க. இது எல்லாரையுமே சொல்லலை, சில குறிப்பிட்ட ஆண்கள் அப்படி இருக்காங்க அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் இப்போ வடிவேலு கூட நடிச்ச தாரணி அப்படின்ற ஹீரோயின் அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ரோலில் பண்ணிட்டு ஒரு படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அப்போ அந்த படத்தோட டைரக்டரும் கேமராமேனும் என்கிட்ட ஓப்பனாகவே கேட்டாங்க, தங்கச்சி ரோல் பண்ணிட்டு இருந்த ஒன்றை நாங்கள் இப்போது ஹீரோயினாக ஆக்கியிருக்கோம், இது நடந்தது எல்லாமே எங்களால் தான், ஸோ எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்டாங்க. இல்லை என்னால் முடியாது, அப்படி ஒன்று நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி வெளியில் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லதுக்கு டைரக்டர் விட்டுட்டாரு. ஆனால் கேமராமேன் மறுபடியும் கேட்டுட்டே இருந்தாரு, என்னால் முடியாது முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா என்னை விடலை. ரொம்ப ஹீட்டாக லைட்டை என் ஃபேஸ் பக்கத்தில் வைக்கிறது ஷூட்டிங் நடக்கிறப்போ, வேணும்னே நிறைய டேக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் முடிகிற வரைக்குமே என்னையை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டாரு. என்னடா லைஃப் இது, போயிடலாம் அப்படின்னு கூட நினச்சேன். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறது, நான் ஏன் இண்டஸ்ட்ரி விட்டு போகணும், என்னால் ஒன்றும் தப்பு இல்லையே, என் மேலே ஒன்றும் தப்பு இல்லையே, அவங்க தானே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெரியரில் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதனால தான் இப்போ 30 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேங்க, எனக்குன்னு ஒரு நேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாரணி ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமாவில் நடக்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.